ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குரோம்பெட் சர்ணா ஸ்டோர் பகுதியில் இருக்க டால்ச்சினி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த ஏசி எஃபெக்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் மைல்டாக அவங்க ப்ளே பண்ணிருந்த அந்த வயலின் வாசிக்கிற மியூசிக்கும் கேட்கறதுக்கு அவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம இந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணது ஒரு வெஜ் மீல்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 125 ரூபா. இதுக்கு அவங்க கொடுத்தது ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி ரைஸ், ஒரு கேரட் பொரியல், ஒரு அப்பளம், சாம்பார், ரசம், வத்த குழம்பு, மோர் குழம்பு, சாம்பார். இவங்க கொடுத்த ரைஸோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சு, பட் டேஸ்ட் வைஸ் நம்ம எந்த நெகட்டிவ் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம அவங்க கொடுத்த பாயசத்தை சாப்பிட்டு ஆரம்பித்தோம். இந்த பாயசோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் நிறையா முந்திரி பருப்பு போட்டிருந்தாங்க, ரொம்ப இது டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நம்ம பாயசத்தை சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணது இவங்க கொடுத்துருக்குற அந்த சாம்பார் தான். அந்த சாம்பாரில் முள்ளங்கி போட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவங்க கொடுத்த சாம்பார் ஆகட்டும், அந்த பாயசமாகட்டும், இதுக்கப்புறம் இவங்க மெனுவில் இருந்த எந்த டிஷ்ஷுமே நம்ம குறை சொல்கிற மாதிரி கிடையாது. டேஸ்ட்டில் எல்லாமே ரேங்கிங் நம்பர் ஒன்ல இருந்துச்சு. ஸோ நம்ம சாம்பார் முடிச்சுட்டு அடுத்து நம்ம அவங்களோட வத்த குழம்பு ட்ரை பண்ணோம். அந்த வத்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, பட் கொஞ்சம் காரம் வந்து இதில் ஜாஸ்தி இருந்துச்சு. காரம் லவ் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். வத்த குழம்பு முடிச்சுட்டு நம்ம அடுத்து சாம்பார் ட்ரை பண்ணோம். சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாம்பார் கூட கேரட் பொரியல் வச்சு சாப்பிடும்போது அது இன்னும் டேஸ்ட்டு இன்னும் ஜாஸ்தியாக கொடுத்துச்சு. அதுக்கடுத்து நம்ம மோர் குழம்பு ட்ரை பண்ணோம். மோர் குழம்பும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.